என்ன பயந்துட்டீங்களா? வாய் விட்டு சிரிச்சால் நோய் விட்டு போகும்னு சொன்னாங்க. நீங்க சிரிக்கல, நெக்கு சிரிப்பே வரல. சிரிச்சிருங்க, இப்ப சிரிச்சாதான் உண்டு. அப்புறம் வீடியோவை ஆரம்பிச்சுட்ட ஒரு பையன் சிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அந்த பயம் இருக்கணும். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சாரி சார், உனக்கு ஒண்ணும் அடிப்படலையே. இன்னைக்கு காலையில இவர் வாய் பூராவையும் பெப்சோடென்ட்டால சுத்தம் செஞ்சிருக்காரு. அப்படின்னா நல்ல பேச்சு தானே வரும். பெப்சோடென்ட் சுத்தமான வாய், சுத்தமான பேச்சு. என்னது சுத்தமான வாய், சுத்தமான பேச்சா? சுத்தமான வாய், சுத்தமான பேச்சு. இதெல்லாம் புது பொருளியா இருக்கு. பேஸ்ட வச்சு பல்ல வளக்குனா பல்லு சுத்தமாகும். சரி, இப்ப என்ன பேச்சையும் சேர்த்தே சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருச்சா? வாய முடிக்கிட்டு பேசாம வாயா? பேசாம வரதுக்கு நான் என்ன பண்ணமா? அரை சொல்லா சொல்றானே. பெப்சோடென்ட் சுத்தமான வாய், சுத்தமான பேச்சு. முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தா பல உலக போர்களை தவிர்த்திருக்கலாம் போலயே. சுத்தமான வாய், சுத்தமான பேச்சு. பாலத்துல குளிக்க போனா சார், வந்து பார்த்தா செருப்பு காணோம். ரொம்ப புதுசு சார். மச்சானோட செருப்பே ஒளிச்சு வைக்கலாம்னு போனே, ஆனா முன்னாடி ஏது காணாம போச்சு. அப்புறம் ஏன் செருப்பு திருட்டு போயிருச்சு? என்ன வாய்ஸ் இது? செருப்பை விட்டுட்டு காலை மடிக்கி படம் பாத்துட்டு இருந்தேன். அங்க படம் முடிஞ்சது, இங்க செருப்பு காணோம். இன்ஸ்பெக்டர், உங்க யூனிஃபார்ம் எங்க சார்? உங்க செருப்பு? இந்த செருப்பு திருடனை சீக்கிரமா கண்டுபிடிங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? போலீஸ் யூனிஃபார்முக்கு ஷூ போட்டு பார்த்துருக்கேன், செருப்பு இல்லாம போட்டு வருவாங்க. எனக்கு ஒரு ஆடு எடுங்க, அதுக்குன்னு இப்படியா? இந்த ஆடை நாங்க செருப்பை வாங்கணும்னு நினைச்சு எடுத்தீங்களா, இல்ல எவனுமே இந்த செருப்பை வாங்கிடவே கூடாது அப்படின்னு நினைச்சு எடுத்தீங்களா? ஹைபோதெடிக்கல் க்வெஸ்சன். இல்ல, அந்த செருப்பை இப்படி லைட்டா கழட்டி போட்டு இப்படி திரும்பினாலே எவனாச்சும் அதை நவுட்டிட்டு போயிருவான்னா நம்ம அந்த செருப்பை வாங்கிட்டு நிம்மதியா வாழ முடியுமா சொல்லுங்க. செல்வம், வண்டி யூட்டர்ன் செட்டி உஷார் ஆயிட்டோம். நீங்க சொல்லிருக்கிற ஆடுபடி பார்த்தா 24 மணி நேரமும் அந்த செருப்புக்கு நம்ம செக்யூரிட்டியா வேலை செய்யணும் போல இருக்கு. நல்லா எடுக்கிறீங்கடா ஆடு. நீங்க ரொம்ப புகழ்றீங்க. பாரியா, புகழ்ச்சி பிடிக்காத ஆளியா? நம்ம பாஸ்கர் ஆதிய பாடத்தை சொல்லு, தூக்கம் வருது இல்ல. 1 2 3 4 5 6 7 8 9 என்ன மேடம், டியூஷன் எதை எடுக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா? சரி இருங்க, அப்படி என்னதான் சொல்ல வராங்கன்னு பாப்போம். அல்டிமேட் பவர் லிக்விட் டிடர்ஜென்ட். ஏன்னா 10 ரூபாய்க்கு கிடைக்குது அல்டிமேட் பவர் லிக்விட் டிடர்ஜென்ட். அல்டிமேட் பவர் லிக்விட் டிடர்ஜென்ட். அசத்திட்டேன். நல்ல வேலை அந்த டிடர்ஜென்ட் 10 ரூபாய் அப்படிங்கறதுனால 10 வரைக்கும் என்னங்க, ஒருவேளை 50 ரூபாய் 100 ரூபாயா இருந்திருந்தா நம்ம நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஐயோ, எங்க இந்த ஆப் புடிச்சீங்க? எல்லாம் ஓகே தான், ஆனா எதுக்காக பா அப்படின்னு சொல்லிட்டு பாதிலே நிப்பாட்டுனீங்க? நீங்க பா அப்படி சொல்லிட்டு பாதிலே மண்டைய ஆட்டினதை பார்க்கும் போது 10 ரூபாய் இல்ல, வெறும் 9 ரூபாய் மட்டும்தான் அப்படின்னு எதுவும் சொல்ல போறீங்கன்னு பார்த்தா, நினப்ப நினப்ப நினப்பு பொழப்ப கருத்து முடிஞ்ச ஆக்கிறத சொல்லிட்டு உனக்கு இல்ல. ஒரு விளம்பரம்னா அந்த ப்ராடக்ட பத்தி ஏதாச்சும் சொல்லணும், ஆனா இவங்க இந்த ப்ராடக்டோட விலைக்கே ஒரு விளம்பரத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா 10 ரூபாய்க்கு கிடைக்குது அல்டிமேட் பவர் லிக்விட் டிடர்ஜென்ட். எப்படி ப்ளீஸ் காலி ஆயிடுச்சா? தோ வாங்கிட்டு வரேன். டமி நாரி காடி காடி டை டமி நிக மகன க மகன க டி ப்ளீஸ் கோயி மெனி பது ரசியா ஹசி உமர் மஹு யஹி ஹை யஹி மீன்
இங்க எப்படி வந்த? வெறும் லேஸ் வாங்க தான் போனே. அதனால அப்பல இருந்து வீட்ல லேஸ் ஆல்வேஸ். அட்டகி மேரி பியாரி. மறுபடியும் அதே கதை தான். இப்ப லேச வாங்கணுங்கிறீங்களா இல்ல அவசர அவசரமா நீங்க கடைக்கு போய் லேஸ் வாங்கினீங்கன்னா உங்களை போலீஸ் புடிச்சு ஜெயிலுக்கு போய் உங்க வாழ்க்கையே நாசமா போயிரும் அப்படின்னு எதுவும் சொல்ல வரீங்களா? கேள்வி கேட்கறது ஈஸி, ஒவ்வொரு கேள்விக்கு யோசி பதில் சொல்ல முடியாது. இதுல வேற எப்பயுமே வீட்டுல லேஸ் இருக்கிறது நல்லதாமா. வீட்டுல லேஸ் இருக்குன்னா அதையும் போய் கடையில வாங்கிட்டு வந்து தானே வச்சிருப்பாங்க. ஒருவேளை கடைக்கு வாங்கும் போது எங்களை ஜெயில புடிச்சு போட்டாங்கன்னா என்ன செய்வ சொல்லுங்க? இவனுங்க இது மூலியமா என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறது எனக்கு சத்தியமா புரியல. ஒருவேளை உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அத கமெண்ட்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். सूजियों में दो साल से डेटिंग कर रहे थे, वी वर इन लव, कभी पिक्चर एक्चर, कभी लेक्चर शेक्चर, तो मच इन लव। लड़कियों को सूजी बहुत पसंद थी। அந்த திமிர்ல கேக்குதா பொம்பள சோக்கு? அப்பே ये कौन है? गर्लफ्रेंड है मेरी, तेरी भाभी होने वाली है। नंबर चेक करा ले अपना, नंबर चेक करा ले तेरा। फिर मैंने सुना कि lenskart.com पे लेजर प्रिसिजन से बने लेंस, सोचा यहीं से ले लेते हैं। हां நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பள சோக்கு கேக்குதா கோபி? பொம்பள சோக்கு lenskart.com पे है 100% accurate lens. பொம்பள சோக்கு ஏண்டா? ஏண்டா டேய், இல்ல ஒரு நாய் கூடவா கர்ல்ஃப்ரெண்ட் நடந்து இவ்வளவு நாளா சுத்திக்கிட்டு இருந்த? இல்ல எனக்கு வரக்கூடிய பெரிய டவுட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவனுக்கு கூட இருக்கிற நாய் மட்டும்தான் பொண்ணா தெரிஞ்சிருக்கே தவிர்த்து மத்த எல்லாருமே நல்லதான் தெரிஞ்சிருக்காங்க. சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்கிற வேகத்தை பார்த்தோம்னா அரும பெருமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. இவன் இந்த நாய கேர்ள் ஃபிரெண்டா நினைச்சிருந்திருக்கானா? அந்த நாயை என்ன பாடுபடுத்திருப்பானோ தெரியலையே. சீக்கிரம் கொடுத்துட்டா டேய் எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு கண்ணுல எந்த விதமான ப்ராப்ளமும் இல்ல. அந்த நாயே பொண்ணு மாதிரி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த நோய்க்கு பேரு காஜி. காஜி பயலடா நீ ரொம்ப காஞ்சி போய் இருந்தனாலதான் லாங் ஹேர் வச்ச நாய் கூட உனக்கு பொண்ணு மாதிரி தெரிஞ்சிருக்கு. என்ன குருகுருன்னு பாக்குற? என்னடா இது, கை நடுங்கற நடுங்க பார்த்தா நரம்பு தளர்ச்சியா இல்ல வேற ஏதோ சொல்ல வராங்க என்னன்னு பாப்போம். हाथ हिलाते रहेंगे वो भी टैक्सी के लिए. டவுன்லோட் கீஜியே மேரு கேப்ஸ் ஆப், பஸ் ஆப் தபாவ். அதாவது டாக்ஸிக்கு கையை நீட்டி 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 அவர் கையை அப்படியே ஆயிருச்சாமா. அதனால இனிமே இந்த ப்ராப்ளம் கிடையாது, நீங்க வந்து ஆப்லயே புக் பண்ணிக்கலாம் ஈஸியா. ரோட்ல நின்று கையை போட்டு ஆட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் ஆப்லயும் போயிட்டு புக் பண்ணா உடனே உடனே கேன்சல் பண்ணிடுறாங்க. ஸோ இனிமே நம்ம இப்படியே தான் சுத்தணும் போல இருக்கு. பட் இருந்தாலும் இந்த ஆடை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கிரியேட்டிவாகவும் இருந்துச்சு, முக்கியமா ரிலேட்டடா இருந்துச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். மனுஷன் 5 மினிட்ஸ் கிட்ட தப்பு கொடுப்பாரு போலயே. இந்த ஹேக்கர் 5 மினிட்ஸ் டாப்ல பாத்துக்கனே. நம்ப முடியலே பாஸ். சாக்கக்கோரே. அடே 5 மினிட்ஸ் டாப்டி, அப்படி இந்த ஆட்ல இருந்து ஆட்டைய போட்டுக்கியா? வாட்டவா ராஸ்கல். வெக்கமா இல்ல உனக்கு? அடடா பவர் கட் ஆயி போச்சே. किसी और को लाके बिठा लूंगी. क्लिक करो और पाओ भरोसेमंद सर्विस पार्टनर. काम जुगाड़ से नहीं बनता. सुलेखा ऐड எல்லாம் நல்லா தான் இருக்கு, அருமையா இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் நைட்க்கு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? கையில பால் பழம்லாம் தான கொண்டு வருவாங்க. மேடம் ஹேண்ட்பேக் தொங்கு விட்டு கொண்டு வந்திருக்காங்க பாத்தீங்களா? அதாவது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 5 மினிட்ஸ் டாப் சொல்லி தரக்கூடிய குரல் வித்தையெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ணா இந்த லட்சணத்துல தான் இருக்கும். அதனால அந்தந்த எக்ஸ்பர்ட்ஸை வந்து கூப்பிடுங்க, அதை வந்து எங்க ஆப் மூலமா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்ல கிரியேட்டிவா தான் எடுத்திருக்காங்க. பாராட்டக்கூடிய ஆடு தான் இது. நான்
என்ன புறாவை மாறிட்டாரு. போச்சே போச்சே, ஐயோ போச்சே. அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது, அதனால இன்சூரன்ஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த ஆட்ல ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. ஒன்னு, ஐயோ புறாவா மாதிரி மனுஷன் பறந்து போயிட்டாரு அப்படியும் பார்க்கலாம். ஆனா இதுதான்டா சான்ஸு, பறந்து போயிரு, ஃப்ரீ பேர்டா பறந்து போயிரு அப்படின்னு மனுஷன் அப்படியே பறவையா பறந்து ஓடின மாதிரி தான் நான் பாக்குறேன். பட் எதுவா இருந்தாலும் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறது நல்லது அப்படிங்கறத அழகா சொல்லிருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல கிரியேட்டிவான ஆடா தான் இருக்கு. வெரி குட் சுபு, எ குட் நியூஸ். मेकालू टिक्की अब दो नए फ्लेवर्स में है. मेकालू टिक्की अब दो नए फ्लेवर्स में है. இல்ல இப்போ ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லணும்னு சொன்னா என்ன நியூஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்ல. அதை விட்டுட்டு வேணா பண்றான் பாருங்க, அப்படியே சுத்தி சுத்தி பாக்குறான். யார் சீட்டு காலியா இருக்கோ அந்த சீட்டு நமக்கு நீ வேணா நினைச்சுக்கிறான். ஆனா அந்தாலு சோத்துக்கு பிறந்தவனா இருப்பா போல இருக்கு. இந்த பர்கர்ல வந்துட்டு பல விதமான பிளேவர் வந்திருக்கான். அதை போயிட்டு பெரிய குட் நியூஸ் மாதிரி சொல்லி அவனையும் உசுப்பேத்தி விட்டுருக்கான். இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்க. அடுத்த ஆடை பாக்கணும் அப்படின்னு எனக்கும் ஆசைதான். பட் போட்டு சல்லட போட்டு தேடினதுல இவ்வளவுதான் கிடைச்சிச்சு. அதுலயும் பல ஆடு ரொம்ப பழசுன்னு பல பேர் கமெண்ட்டும் போட்டு வச்சிருப்பீங்க. அதனால இதோட முடிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? எனிவே இன்னைக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுமைகளை பார்த்து நீங்க கொஞ்சமாச்சு வாய் விட்டு சிரிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். ஒருவேளை நீங்க சிரிச்சிருந்தீங்கன்னா மட்டும் அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு வந்து முக்கியமா ஒரு லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் இந்த யூடியூப் காரை நம்ம வீடியோ கொண்டு போய் நாலு பேர் கண்ணில் காமிப்பான். அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவியூஸ்லாம் நீங்க கண்டினியூஸா பாக்கணும்னா நம்ம சேனல்ல நீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணணும். பல பேர் வந்து வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்களே தவிர்த்து அந்த சோப்பு கலர் மட்டும் சோப்பு கலராகவே இருக்கு. அதை அமுக்கி விட்டீங்கன்னா அது வேற கலராக மாறும், கருப்பு கலர் மாதிரி மாறும். அதை அமுக்கி விட்டு பக்கத்துல ஒரு பில்லை கேண்டிருப்பான், அவனையும் தட்டி விட்டீங்கன்னு வைங்களேன், அவன் நிறைய ஆப்ஷன் கேட்பான். அதில் ஆளுன்னு கொடுத்து விட்டீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு டான் டான் வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட, சூப்பரான ரிவ்யூவோட, சூப்பரான ட்ரோலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் ஷாஃபி, டாடா, பாபாய் அண்ட் டேக் கேர்.